ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஷீர் குருமா. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு இந்த விலாக்ல பார்க்கலாம். இப்போ ஷீர் குருமாக்கு என்னென்ன செய்ய தேவையான பொருட்கள்ன்றது பார்த்துடலாம். 100 grams ஆஃப் சேமியா, அன்ரோஸ்டட் சேமியா, 1 liter ஆஃப் மில்க், 200 grams ஆஃப் சுகர், 100 grams ஆஃப் கீ, அப்புறம் வந்து கொஞ்சமா ஒரு 10 pieces ஆஃப் பாதாம், கொஞ்சமா பிஸ்தா, ஒரு 4 to 5 டேட்ஸ். இது நீங்கள் ப்ரௌன் டேட்ஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா பிளாக் டேட்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 10 grams ஆஃப் கேஷ்யூநட்ஸ் அண்ட் 10 grams ஆஃப் கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸு. இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நட்ஸ். நட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம சேமியாவை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கடாயில் வந்து ஒரு 50 grams ஆஃப் கீ ஆட் பண்ணி சேமியாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது கீ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம சேமியா ஆட் பண்ண போகிறோம். இப்போது சேமியா ஆட் பண்ண போகிறோம். இப்போது சேமியா வந்து நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் சிம்லியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சேமியாவை ரோஸ்ட் பண்ணி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆற விட்டுருங்க, ஏன்னா லாஸ்டாக தான் நாம் ஆட் பண்ண போகிறோம் மில்கில். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ 1 liter ஆஃப் மில்க் வந்து பாயில் பண்ணி 1/2 liter ஆக வரைக்கும் நல்லா சுண்ட விட்டுக்கோங்க. மில்கை நாம் எப்பவுமே சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்ட விட்டுக்கோங்க. எப்பவுமே ஹை ஃப்ளேம் வேணாம், ஹை ஃப்ளேமில் யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். மில்க் இப்படி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ சிம்லேயே வச்சு ஒரு கரண்டி போட்டுருங்க, அப்போ தான் வந்து மில்க்கு பொங்கி வெளியே வராது. இதே மாதிரி 1/2 liter ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது மில்க் வந்து நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க சுகரை ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes நல்லா கொதிக்க விடுங்க, ஏன்னா சுகரில் இருக்க வாட்டரும் நல்லா எவாப்ரேட் ஆகும். இப்போ வெர்மிசெல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ வெர்மிசெல்லி வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நட்ஸை நான் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதையை கீல போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கீ வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ட்ரை ரோஸ் நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நட்ஸை. அப்புறம் ஃபைனலாக நம்ம ஷீர் குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நட்ஸை ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திக்கான ஷீர் குருமா வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஷீர் குருமாக்கு மில்க்குக்கு பதில் நம்ம கண்டன்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சேமியா பாயசத்தை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.